அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஒரு சகோதரர் வாட்ஸ்அப்ல ஒரு விளக்கம் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தார்னா, இந்த வருடம் ஆடி மாதத்தின் முதல் நாளும் அமாவாசையாக வந்தது, அதே போல ஆடி மாதத்தின் 31வது நாளும் அமாவாசையாக இருக்கின்றது. இந்த ரெண்டு அமாவாசையில எது மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நம்ம சேனல்ல இந்த வருடம் ஆடி அமாவாசை எந்த தேதியில நம்ம கடைபிடிக்க வேணும்னு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த சகோதரருக்கு பதில் தருவதற்காக ஒரு சிறிய விளக்கத்தை இந்த ஆடியோவில் தருகின்றேன். மாதத்தின் முதல் நாள்ல அமாவாசையோ பௌர்ணமியோ வந்துச்சுன்னு சொன்னா, அதனுடைய இறுதி நாட்களிலும் அமாவாசையோ பௌர்ணமியோ வரும். இதத்தான் நமது வேதத்துல என்ன சொல்லுவாங்க, ஒரே மாதத்துல ரெண்டு திதி அமாவாசையோ அல்லது ரெண்டு பௌர்ணமியோ வந்தா அந்த மாதத்தை விஷ மாதம் வாங்க மல மாதம் அப்படின்னு அழைப்பாங்க. வேதத்தின் கூற்றின்படி அப்படி ஏதாவது ஒரு மாதத்துல முதல் நாள் அமாவாசையோ பௌர்ணமியோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முதல் நாளை விட அந்த மாதத்தின் இறுதி நாட்கள்ல வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் தான் சக்திகள் அதிகமாக இருக்கும்னு நம்ம வேத குறிப்புகள் சொல்லுது. அதாவது மாதத்தில முதல் தேதியில வரக்கூடிய அந்த திதியை நம்ம பெரியதாக கணக்கில் எடுத்துக்க கூடாது, அந்த மாதத்தின் இறுதியில வரக்கூடிய அந்த திதி அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி இந்த திதியை தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இதைத்தான் நமது பஞ்சாங்க குறிப்புகளும் சொல்லுது. எனவே இந்த வருடம் ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையில மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசை 16/8/2023 வரக்கூடிய அமாவாசை தான் மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசை. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய சிறந்த அமாவாசை ஆடி அமாவாசை 16/8/2023. மற்ற வருடங்கள்ல வரக்கூடிய ஆடி அமாவாசையை காட்டிலும் இந்த வருடம் வரக்கூடிய ஆடி அமாவாசை மிகுந்த சக்தி வாய்ந்தது. அதற்கு தான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை நான் கொடுத்தேன். எனவே தவற விடாமல் இறந்த முன்னோர்களுக்கு படையலிட்டு வணங்குறது, இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, தர்பணம் கொடுப்பது, திலகோமம் பண்ணுவது, முத்தி ஹோமம் பண்ணுவது போன்ற சடங்குகளை செய்யுங்க. உங்களுக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதை செஞ்சீங்கன்னா வருடம் முழுவதும் உங்க குடும்பம் ஆனந்தமா இருக்கும், நீங்க சம்பாதிக்கிற பணம் மீதியாகும். இல்லைன்னா விரைய செலவு அதிகரிக்கும், குடும்பத்துல நிம்மதி இல்லாம போகும். எனவேதான் நான் வலியுறுத்தி சொல்லுவது, ஆடி அமாவாசையை தவற விட்டு விடாதீர்கள். நமது அறக்கட்டளை சார்பாக ராமேஸ்வரத்துல இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக முறையாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதற்குண்டான பதிவுகள் 14ஆம் தேதியோடு முடிவடைகின்றது. 14ஆம் தேதிக்குள்ள நீங்க பதிவு பண்ணா மட்டும்தான் 16ஆம் தேதி ராமேஸ்வரத்துல வந்து நீங்க கலந்துக்க முடியும். நேரடியா வர முடியாதவர்களுக்காக இந்த வருடம் குருஸ்தானத்துல நாங்களே இந்த சடங்குகளை முறைப்படி எல்லாமே செய்வோம், அதற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நேரடியா வர முடிஞ்சவங்க நேரடியா வாங்க, நேரடியா வர முடியாதவங்க நீங்க அதனுடைய முறைகளை கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400, தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி வீட்டில் முறையா எப்படி செய்யுங்கிறது ஏற்கனவே நம்ம தெளிவா சொல்லியிருக்கேன். அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை கேட்டு அதன்படி ஆடி அமாவாசையை முறைப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த ஆடியோவின் மூலமாக கேட்டுக் கொள்கின்றேன். மீண்டும் மருத்துவ ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.